இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். 2023க்கான ஐசிசி ஆனுவல் அவார்ட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கும் பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அப்படின்னு அறிவிப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷமும் அறிவிச்சிருக்காங்க. இதில் எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த பிளேயருக்குலாம் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். முதல்ல வர்றது கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அப்படின்ற ஒரு வரிசை இருக்குது. அது டோட்டலாகவே இவர் தான் பெஸ்ட்டு கிரிக்கெட்டர்ப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர் யார்? நான் வேறு யாரும் இல்லை, நம்ம பேட் கமின்ஸ் தான். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கேப்டனான பேட் கமின்ஸ் போன வருஷம் மறக்கவே முடியாத ஆண்டாக அமைஞ்சிருச்சு அவருக்கு. ஒரு பக்கம் ஓடி வேர்ல்டு கப் 2023 அவர் தலைமையில் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க. ரெண்டாவது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் அவர் தலைமையில் தான் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க. ஆஷஸில் இங்கிலாண்டில் அந்த சீரீஸே ட்ரா பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு கேப்டனாகவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். இது இல்லாமல் ஒரு மேட்ச் வின்னராக பவுலராகவும் அவர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் போன வருஷம் முழுக்கவே. 2023 எல்லா ஃபார்மட்லையுமே சேர்த்து பேட் கமின்ஸ் 6வது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கார். ஸோ ஒரு தகுதியான பிளேயரான பேட் கமின்ஸ்க்கு ஐசிசி 2023 பிளேயர் ஆஃப் தி அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்ததாக வருது மென்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர். இந்த ஓடிஐ அப்படின்னு சொன்னாலே யார் வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், அவர் தான் நம்ம லெஜண்டரி விராட் கோலி. விராட் கோலியுடைய போன வருஷம் ஃபார்ம்ன்றது எங்கேயோ போயிடுச்சு. ஓடிஐ கிரிக்கெட்டில் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் யாருன்னா போன வருஷம் விராட் கோலி தான். ஃபர்ஸ்ட் இடத்துல சுப்மன் கில் இருக்காரு. 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். ரெக்கார்ட் பிரேக்கிங் 765 ரன்ஸ் ஒரே கேம்பெயின் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி போன வருஷம் ஓடிஐ ஃபார்மெட்டில் மட்டுமே விராட் கோலி 1377 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் அவருடைய ஆவரேஜ் 72, ஸ்ட்ரைக் ரேட் 99. ஸோ 2023 விராட் கோலி எல்லா ரெக்கார்டையும் டோட்டலாக பிரேக் பண்ணிட்டாரு. இதில் அடுத்ததாக வருது டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர். அது யாருக்குன்னா ஆஸ்திரேலியாவுடைய உஸ்மான் கவாஜாவுக்கு கிடச்சிருக்கு. கம்பேக்னா எப்படி தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு உஸ்மான் கவாஜா ப்ரூவ் பண்ணிட்டாரு போன வருஷம். அந்தளவுக்கான ஒரு கம்பேக் இது யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. லாங்கஸ்ட் ஃபார்மெட்டில் போன வருஷம் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இவர் தான். 2023 டெஸ்ட் ஃபார்மெட்டில் 1000 ரன்ஸ் கடந்த ஒரே பேட்டர் இவர் மட்டும்தான். போன வருஷம் மட்டுமே 1210 டெஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் அவருடைய ஆவரேஜ் 52, இதில் 3 செஞ்சுரி 6 50 அடங்கும். இவருக்கு அடுத்த இடத்துல தான் ஆஸ்திரேலியன் டீம்மேட்ஸான ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் செட், மேன்லஸ் அபிஷேக் எல்லாம் இருக்காங்க. இதில் அடுத்ததாக வருது விமென்ஸ் கிரிக்கெட்டர் கேட்டகரி. இதில் யாருக்குன்னா நட்ஸ் கேவர் பிரண்டை கொடுத்துருக்காங்க. நட்ஸ் கேவர் பிரண்டுக்கு இந்த அவார்டு 2வது முறையாக கிடச்சிருக்கு. போன வருஷம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்திருக்கு. அது என்னன்னா எந்த ஒரு ஃபார்மெட்லையுமே அவங்க டாப் ஸ்கோரராக இல்லை, ஆனாலும் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கன்சிஸ்டன்சி, அவங்களுக்கான இன்ஜுரி அதிகமாகிடுச்சு, ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் அதிகமான காரணத்தால் அவங்களால அதிகமான மேட்சஸ் விளையாட முடியல. ஆனால் விளாண்ட மேட்சஸ் எல்லாத்துலேயுமே நல்லா விளையாண்டாங்க. போன வருஷம் 6 ஓடி மேட்சஸ் தான் ஆடினாங்க. 5 தடவை பேட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் 3 செஞ்சுரியை போட்டாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 107 கிட்டே இருக்குது. T20 இன்டர்நேஷனலில் 10 இன்னிங்ஸ் ஆடி 364 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இதில் அவங்களுடைய ஆவரேஜ் 45, ஸ்ட்ரைக் ரேட் 135. இதில் அடுத்ததா விமென்ஸ் ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர். அங்கே விராட் கோலி வாங்கினார்ல, இங்கே யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா செமரி எட்டப்பட்டு, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. எப்படி இங்கிலாண்டுக்கு ஒரு நட்ஸ்கேவர் பிரண்டோ, அதே மாதிரி இந்த ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்காங்க, நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்காங்க. அந்தளவுக்கு இங்கே போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதை நம்பவே முடியல. ஏன்னா இவங்களுடைய கன்சிஸ்டன்சி இன்னுமே வந்து வேக்க வைக்குது. ஓடிஐ ஃபார்மெட்டில் 2023 100 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு 400+ ரன்ஸ் அடிக்கிற ஒரே பேட்டரி இவங்க மட்டும்தான். ஸ்ரீலங்காவுடைய பல வெற்றிகளுக்கு இவங்க முக்கியமான காரணமாகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோம் சீரீஸ் நியூசிலாண்டுக்கு எதிராக நடந்தது, அதில் ஸ்ரீலங்கா ஜெயிச்சதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம். இதில் அடுத்ததாக வருது T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர். அதில் 2 சப்கேட்டகரி இருக்குது, 1 மென், இன்னொன்று விமன். மென் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதுதான் சூரியகுமார் யாதவ். இவரை விட்டால் வேறு தகுதியான பிளேயர் யாருமே இல்லை தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் கொடுத்துட்டார். போன வருஷம் மட்டுமே 733 T20 இன்டர்நேஷ்னல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் அவருடைய ஆவரேஜ் 48, ஸ்ட்ரைக் ரேட் 159.6, இதில் 2 செஞ்சுரி 5 50 அடங்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா போலிங் அட்டாக்ஸ்க்கு எதிராக இவருடைய பேட்டிங் டாமினேஷன்றது அப்படி இருந்திருக்கு. சத்தியமாக போன வருஷம் சூரியகுமார் யாதவ் அப்படின்றவர் ஒரு பீஸ்ட் மோடில் எடுத்திருக்காரு. சரி, இதில் விமென்ஸ் கேட்டகரியில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான ஹேலி மேத்யூஸ். இவங்க போன வருஷம் T20 ஃபார்மெட்டில் 14 இன்னிங்ஸ் ஆடி 700 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதில் அவங்களுடைய ஆவரேஜ் 63.6, ஸ்ட்ரைக் ரேட் 132.2, இதில் 1 செஞ்சுரி 4 50 அடங்கும். இதில் அடுத்தது வர கேட்டகரி மென்ஸ் எமர்ஜிங் பிளேயர். இதில் ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்து டீமுடைய அடுத்த தலைமுறைக்கான பிளேயராக மாறிட்டாரு ரச்சின் ரவீந்திரா. இவர் வந்து இறங்கினாலே போதும் ரன் ரேட்டை உயர்த்திட்டே இருக்காரு. எப்படி போகுதுன்னே தெரில, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி எப்படியோ ரன்ஸை உயர்த்திடுறாரு. இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் பெஸ்ட்டு ஃபைனல் நம்ம சொல்லலாம். உண்மையிலே இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்.
ரச்சின் ரவீந்திரா போன வருஷம் 820 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 41, ஸ்ட்ரைக் ரேட் 108. இப்போ இதே எமர்ஜிங் பிளேயர் கேட்டகரியில் விமன் கேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதுதான் ஆஸ்திரேலியாவுடைய ஃபோபே லிச்ஃபீல்டு. அறிமுகமான கொஞ்ச மேட்சஸ்லேயே இவங்க இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓடிஐ ஃபார்மெட்டில் 2023 செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இவங்க தான். அதே மாதிரி T20 இன்டர்நேஷனல் ஃபார்மெட்லேயும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதுதான் அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர். அசோசியேட் நேஷன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் உத்வேகம் கொடுக்குற வகையில் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அந்த வகையில் மென் கேட்டகரியில் யார் கொடுத்துருக்காங்கன்னா, நெதர்லாண்ட்ஸுடைய பேஸ்டி லீட் கொடுத்துருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு ஆல்ரவுண்டரை நம்ம போன வருஷம் பார்த்துருக்கே மாட்டோம். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் இந்த வேர்ல்டு கப்புக்குள்ளே என்ட்ரு ஆகாததுக்கு முக்கியமான காரணமே இவர் தான். இவர் ஆடின ஆட்டம் அப்படி வேர்ல்டு கப் குவாலிஃபையரில் தனி ஒருவனாக பல டீமை கதற வச்சார். இன்னுமே வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு. தகுதியான ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி விமென்ஸ் கேட்டகரியில் கென்யாவுடைய குவிண்டன் அபெலுக்கு கொடுத்துருக்காங்க. கென்யாவுடைய பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இவங்க போன வருஷம் விளையாண்டாங்க. அதே மாதிரி ரிச்சர்ட் இல்லிங்கோர்த்துக்கு அம்பையர் ஆஃப் தி இயர் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த 2023 ஆனுவல் ஐசிசி அவார்ட்ஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, எந்தெந்த பிளேயர்லாம் இந்த அவார்டுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது பிளேயருக்கு அவார்டு கொடுத்துருக்கலாமா அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம். நிறைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.